வணக்கம், நான் கண்ணன் ஜெயபிரகாஷ். இப்போது நம்ம ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம டைமிங் எப்படி ஃபாலோ பண்ணி வாசிக்கிறது, அதுக்கான ப்ராக்டிஸ், டைமிங்கில் வாசிக்கிறது எப்படி அப்படின்னு பழகிறதுக்கு நம்ம ஒரு ஆப் மூலமாக நம்ம அதை பழகலாம். இப்போது பாட்டு பாடுறவங்களாக இருக்கட்டும், வேறு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறவங்க, ஃப்ளூட்டு, கிட்டார், வீணை, வயலின், கீபோர்டு, எதுவும் வாசிக்கிறவங்களாக இருந்தாலுமே ப்ளே பண்ணும்போது ஸ்ருதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாளம், அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாட்டுக்கு ஸ்ருதியும் தாளமும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த ஸ்ருதி நம்ம எப்படி செக் பண்ணுறோம்? ஸ்ருதி தான் வந்து என்ன, பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. தாளத்துக்கு தான் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஸ்ருதி அந்த பிச்சை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு விஷுவலாக நம்ம கண்ணில் பார்த்து எப்படி செக் பண்ணுறது? நமக்கு வந்து இப்போது புதுசாக பழகிறவங்களுக்கு அந்த ஸ்ருதி கேட்டு டியூன்லாம் பண்ண தெரியாது. அதனால் நம்ம வந்து அந்த ஆப், ஜி ஸ்ட்ரிங்கிற ஆப்பை வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஸ்ருதி கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம வாசித்து பழகிக்கலாம். ஸோ அதே மாதிரி டைமிங், டைமிங்கும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பேசிக் பழகும்போதே இந்த பிச்சையும், அதாவது ஸ்ருதி, அதுபோல் தாளம், இந்த டைமிங், இது ரெண்டையும் நம்ம வந்து முதலே பழகிட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போனோம்னா அதுக்கப்புறம் நமக்கு சினி சாங்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது, சினி சாங்ஸ் எல்லாம் மிச்சம் எந்த சாங் வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து ஃப்ரீ ஆப் தான், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது பேர் ப்ரோ மெட்ரோனாம், PRO METRO NOME, மெட்ரோனாம், ப்ரோ மெட்ரோனாம் அப்படிங்கிற அந்த ஆப்பு. அது இந்த நான் காமிக்கிறேன், நான் எப்படி இருக்கும்னா, ப்ரோ மெட்ரோனாம், PRO METRO NOME, ஓகேங்களா? எண்டில் இருக்குங்களா? அதுதான் ப்ரோ மெட்ரோனாம் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை டவுன்லோட் பண்ணணும், ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த சைடில் வந்து 16 இருக்கு பாருங்க, 60 இருக்கு, 44 இருக்கு, அங்கே வந்து ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கு, அது வந்து கிராச்சட்டோட சிம்பிள் அது. ஸோ இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணும். இப்போது இதில் அந்த 60 வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த இடத்தையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட்டரில் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் 16 அமுக்கிட்டு செட் பண்ணிக்கலாம்.
மாதிரி செட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இது பிளே பண்ணும்போது இந்த மாதிரி வரணும். அது ஒவ்வொரு பீட்டுக்கும் அந்த லைட் வந்து வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வரணும். அது நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிங்க, இதே மாதிரி வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அது செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இந்த நாலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லுமே ரெட்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. இது வந்து கம்மி பண்ண முடியும், ஜாஸ்தி பண்ண முடியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்கள் அதையே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்தந்த நாலு அந்த ரெட் கலர் இருக்குங்க, அதுலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ரெட் கலர் வந்துடும். நீங்கள் திரும்பி ப்ரெஸ் பண்ண அது வந்து கம்மியாகிட்டே இருக்கும். திரும்பி ப்ரெஸ் பண்ணது ஃபுல்லாக வந்துடும் மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மெட்ரோனோமால் டைமிங் டோன் இருக்குங்களா, அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி 60 வச்சுக்கோங்க. 64/4 கிராச்சிட் இருக்குங்களா, இந்த மாதிரி 60 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ 60 வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் பண்ண வேண்டியது, ஒரு நோட்டு அது வந்து 16 பீட்டு வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும். அதாவது அந்த மாதிரி 16 பீட்டு நிறையா பண்ணலாம். பிகினிங்கில் வந்து நீங்கள் 16 வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஒரே பிரெத்தில் வந்து நிறையா நோட்லாம் ப்ளே பண்ண முடியும். நிறையா நோட்டு ப்ளே பண்ணலாம், ரொம்ப நேரம் நம்மளால் வாசிக்க முடியும், ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இப்போது நீங்கள் 16 பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்கவுங்க இது. இப்போ 40-45 வாசிக்கலாம் ஒரே பிரத்தில். 40 நீங்கள் 16 ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு நோட்டும் இந்த மாதிரி 16 வரணும் சார், அது 16 வரைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. எவ்வளோ வருதோ, ஈஸியாக எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சிலவங்களுக்கு 6 வரும், 8 வரும். 8 வந்து 10 பண்ணுங்கள், 10 12 பண்ணுங்கள், 12 வந்து 14 அப்படி 16 வரைக்கும் மினிமம் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து ஒரே பிரத்தில் வந்து நிறையா நோட்டு வாசிக்கிறது, கொஞ்சம் சினி சாங்ஸ் எல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா, அதாவது 4 பீட்டுக்கு ஒரு நோட்டு. நம்ம வந்து சரளி வரிசை இப்போ வந்து ஒரு 9 வரைக்கும் பழகிருக்கோம்னு நினைக்கிறேன். அதையவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரளி வரிசையே எல்லாமே அந்த 4 இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். அதாவது 4 பீட்டுக்கு ஒரு நோட்டு, அதுக்கடுத்து 2 பீட்டுக்கு ஒரு நோட்டு, 1 பீட்டுக்கு ஒரு நோட்டு, அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கங்க.
நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல வந்து ஒரு 4 பேஜ் ஃப்ரீயாக விட்டுருங்கண்ணே. ஓகே, அதில் நான் சொல்லிடுறேன் அது என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு சீன் போட்டுங்க. இப்போ ஒரு 4 பேஜ் தள்ளி தான் நீங்கள் வந்து சுரவழி வரிசை எழுதியிருப்பீங்க, சரளி வரிசை எழுதியிருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்ன பண்ணுறீங்க, சி அப்படின்னு போட்டு ஒரு ஈக்குவல் போட்டு அப்படியே விட்டுருங்க. சி ஷார்ப் கீழே அதுக்கு நேரம் ஒரு ஈக்குவல் போட்டு விட்டுருங்க. டி அதுக்கு கீழே டி ஷார்ப், அதுக்கு கீழே இ. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட் வந்து இ இல்லைங்களா. அப்போ அந்த இக்கு நேராக நீங்கள் என்ன எழுதணும், அரிகாம்போஜி ராகம் வாசிக்கும் போது மேலே வந்து அரிகாம்போஜி ராகம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு அரிகாம்போஜி ராகம்னு எழுதிக்கிங்க. அதில் வந்து சி சி ஷார் டி டி ஷார் இ எஃப் எஃப் ஷார் ஜி ஜி ஷார் ஏ ஷார் பி. அந்த மாதிரி வரிசையை எழுதி வச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஃப்ளூட் என்ன, இ இல்லையா. அந்த இ ஃப்ளூட்டுக்கு அதுக்கு நேரம் நம்ம என்ன எழுதணும், நான் முதலே சொல்லியிருக்கோம் இ ஸ்கேல். வாசிக்கும் போது என்னென்ன நோட்டு வரும், அந்த இக்கு நேரம் நீங்கள் இதை எழுதிடுங்க. நான் இது இப்போ வந்து இக்கு நேரம் என்ன வரும், இ எஃப் ஷார்ப்பு ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப் டி இ வரும். அதாவது இ ஃப்ளூட்டில் நீங்கள் சா வாசிக்கும் போது ஈக்கு காமிக்கும், ஜி ஸ்ட்ரிங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா காமிக்கும். அது சா வாசிக்கும் போது ஈ காமிக்கும், ரீ வாசிக்கும் போது அது வந்து ரீ டூ இல்லை, ரீ வாசிக்கும் போது எஃப் ஷார்ப் காமிக்கும், கா வாசிக்கும் போது ஜி ஷார்ப் காமிக்கும், மா வாசிக்கும் போது ஏ காமிக்கும், பா வாசிக்கும் போது பி காமிக்கும், தா வாசிக்கும் போது சி ஷார்ப் காமிக்கும், டி வாசிக்கு நீ வாசிக்கும் போது டி காமிக்கும், திரும்பிய சா வாசிக்கும் போது ஈ காமிக்கும். ஸோ அந்த நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஃப்ரூட்டில் ஈக்கு நேரம் அதை எழுதிடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது ஸ்கேல் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா இது கூட கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்டு வாசித்து பார்த்துட்டு ஜிஎஸ்டியில் என்னென்ன நோட்டு வருதோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் சாங்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது இதுக்கெல்லாம் வந்து இந்த இது யூஸ் ஆகும். இந்த வெஸ்டர்ன் நோட்ஸ் எழுதி அதுக்கு கீழே சரிகா பயணம் எழுதும்போது எந்தெந்த ஃப்ளூட் எடுத்து அதுக்கு வாசிக்கலாங்கிறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அதை பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜில் இப்படி எழுதிடுங்க. இது ஆக்சுவலாக எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் ஒரு வீடியோ, அதாவது ஹிந்தி டியூட்டோரியல் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கலாமே, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு. நம்ம சொல்ல சொல்ல அப்படியே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே வருது. அது எப்படிங்கிற அந்த டெக்னாலஜியெலாம் எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அது தெரிஞ்சதுன்னா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சதுன்னா நான் அதை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி தெரிந்தால், அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னோடதை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். பார்க்கலாம், அது யாராவது முடிஞ்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ ஒரு பேஜில் நீங்கள் இதை எழுதிட்டீங்க, சி டு பி வரைக்கும் எழுதிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இ ஸ்கேல் ஃப்ளூட்டுக்கு இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப் டி இ எழுதி கீழே வந்து சா ரி டு கா டு மா ஒன் பா தா டு நீ டு சாரி நீ ஒன் சா இப்படி எழுதி வச்சுருங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன இந்த ஃப்ளூட் ஏதாவது சி ஃப்ளூட் இருந்துச்சுன்னா சி ஃப்ளூட்டுக்கு நேராக இந்த அரிகாம்போஜி ராகம் வாசிக்கும்போது என்னென்ன நோட்டு வருது அப்படின்னு எழுதிங்க. டி ஃப்ளூட் இருக்கா, அப்போ டி ஃப்ளூட் வாசிக்கும் போது என்னென்ன நோட்டு வருது அரிகாம்போஜி ராகம் வாசிக்கும் போது, அதாவது எல்லாம் ஓப்பன் பண்ணி வாசிக்கும் போது என்னென்ன இது வருது எழுதி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் தான் நீங்கள் இதை எழுதணும். இப்போ இந்த சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த 16 பீட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து 4 பீட்ஸ் ஒன் நோட். இப்போ அந்த 4 பீட்ஸ் ஒன் நோட் என்னங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா.
அது நீங்கள் அந்த மெட்ரோனோம் அப்படி வச்சுட்டு நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கங்க. அது எப்படின்னு அப்போ காமிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு நான் சொல்கிறேன். நாலு நோட்டுக்கு சா வாசிங்க. ஃபஸ்ட்டு நாலு நோட்டுக்கு நாலு பீட்டுக்கு ஒரு நோட்டு. இந்த மாதிரி சரவல ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன டூ பீட் ஒன் நோட், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அடுத்தது ஒன் பீட் ஒன் நோட். இந்த மாதிரி சரளி வரிசை இப்போ நம்ம 9 வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தாளம் டைமிங் வந்து நமக்கு நல்லா டைமிங்கில் வாசிக்க முடியும். ஒரு டைம் கிரிப்பு கிடைக்கும் ப்ளே சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த ஆப் ப்ரோ மெட்ரோனோம் அதை டவுன்லோட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரே ஃப்ளூட்டில்
எல்லா பாட்டும் வாசிக்க முடியுமான்னு கேட்டாங்க. எல்லா பாட்டும் ஒரே ஃப்ளூட்லேயே வாசிக்கலாம், ஆனால் சினி சாங்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கேலில் இருக்குது. வேறு வேறு ஸ்கேலில் நீங்கள் வாசிக்கணுன்னா தான் வேறு வேறு ஃப்ளூட் தேவை. அதெல்லாமல் ஒரே ஃப்ளூட்டில் வந்து நம்ம எல்லா சாங்குமே நம்ம வாசிக்கலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. மலையாள பாட்டும் வாசிக்கலாம். எல்லா பாட்டுமே இதில் வாசிக்கலாம். அப்புறம் கேட்டிருந்தாங்க கர்நாடிக் வாசிக்க முடியுமா, இந்த ஃப்ளூட்டில் வந்து கர்நாடிக் வாசிக்கலாம், கர்நாடிக்கும் வாசிக்கலாம். கர்நாடிக் வாசிக்கலாம். அப்புறம் எல்லா பாட்டுமே இதில் வாசிக்கலாம், கர்நாடிக் வாசிக்கலாம், இந்துஸ்தானி வாசிக்கலாம், வெஸ்டர்ன் சாங்ஸ் இருந்தாலும் வாசிக்கலாம், சினிமா பாடல்கள் வாசிக்கலாம், எல்லாமே ஒரே ஃப்ளூட்டில் வாசிக்க முடியும். அவங்க கேட்டது கர்நாடிக் ஃப்ளூட்டில், இது இந்துஸ்தானி ஃப்ளூட்டில் வந்து கர்நாடிக் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். வாசிக்கலாம், தாராளமாக வாசிக்கலாம். ஸோ ப்ரோமெட்ரோனாம் வச்சு டைமிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சரளி வரிசை, சுறாவளி வரிசை பேலன்ஸ் இருக்கீங்களா, 9 வரைக்கும் பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது கண்ணன் ஜெயபிரகாஷ்.